ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேக் எனி திங் நியூ. நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2 மாதம் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. உடம்பு சரியில்லைன்னு கொரோனான்னு நினைக்காதீங்க, கொரோனா தான் இல்லை எனக்கு, அது வந்து கொஞ்சம் கோல்டு. அதனால தான் இப்போ கூட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்போ பார்த்தாலும் அன்பாக்சிங் அன்பாக்சிங்னே சொல்கிறேன், வேறு எதுவும் உனக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, இதுதான் அந்த டப்பா. ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி 1.5 மாதமாக நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். வந்துடுறே. ஆ, வந்துட்டார். இவர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இவர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இவர் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்டான ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டு. சரி, ஓகே. இது கவர்லாம் பிச்சிருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே ஓப்பன் பண்ணி 1.5 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்தது. சரி, ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் சுற்றி காமிச்சிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்ன என்னெல்லாம் இருக்குன்னு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த சைட்லலாம் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் இங்கேயும் தான் இருக்குது. இதில் ப்ளூ கலர் போட்டிருக்காங்க, ஆனால் நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளூவும் இருக்குது, ப்ளூவும் நான் வச்சுருக்கேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல வீடியோவில் போடுறதுக்கு, அது கலரே கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, ஐயோ கீழே வந்துச்சே. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸு. வந்துடுச்சு சார்ஜிங் கேஸு. இவர் தான் சார்ஜிங் கேஸு, தூக்கி ஓரமாக இருப்போம். அதுக்கடுத்தது ரெண்டு பெரிய குச்சி. இதுதான் வந்து இயர்பட்ஸு. இதை தான் நம்ம காதில் போட்டு பாட்டெலாம் கேட்குறது, எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்கிறேன். ஓகே, இவரையும் ஓரம் வைப்போம். அடுத்தது பின்னாடி வந்து ஒரு மணி நேரமும் ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கேன். அடுத்துட்டேன். யூசர் மேனுவல் புதுசாக வாங்கினீங்கன்னா படிச்சுக்கோங்க. யூசர் மேனுவல் படிக்கிறது நல்லது. அவன் போன வீடியோவில் நான் தான் படிக்கணும் நல்லா. சரி, படிக்காதீங்க, படிங்க, அது உங்களோட விருப்பம், நான் எதுவும் சொல்ல. அப்புறம் 4 அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த காதில் போடுற பட்சு தான். ரெண்டு பெரிய சைஸு, ரெண்டு சின்ன சைஸு. இது உரம் போடுவோம். அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் குவாலிட்டி. சார்ஜிங் கேபிள் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதுவும் உரம் போடுவோம். அதுக்கடுத்து அவங்க ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கம்பெனி ஹெட்செட் வாங்கினதுக்கு வாரண்டி கார்டு பின்னாடி இருக்குது. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி தராங்க, அது சொல்ல மாறேன்ட்டேன். ஆமாம், இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா? அமேசானில் வந்து ஹெட்செட் சர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் அப்படின்றாங்க, யாருக்கு தெரியும். நானும் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வாங்கினேன். சரி, எல்லாத்தையும் ஓரம் போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் பார்ப்போம். ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், ஹார்டாலாம் இல்லை. அதே நேரத்தில் வந்து மேலே ஃபுல்லாக பச்சக் பச்சக்குன்னு ஓட்டுது. கை வச்சா பச்சக் பச்சக்குன்னு எது ஓட்டுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஓட்டுது, அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு இதிலே போட்டிருக்காங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு. அந்த இடத்துல நம்ம ஹெட்செட்டை வச்சா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிருந்தால் சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இந்த பாக்ஸ் எப்படி நம்ம சார்ஜ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே பின்னாடி கொடுத்துருக்குற போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டில் வந்து சார்ஜர் சொருகி சார்ஜ் போட வேண்டாம், அவ்வளோதான். ஓகே, இது எப்படி நம்ம ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறதுனா வந்து ஒன்றுமே இல்லை. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரூக்ஃபிட் பட்ஸுன்னு இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். தேவைப்பட்டதுனா ஒரு பட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்தாலே ஆன் ஆகிடும். அப்புறம் வந்து ஓகே, இப்போ வந்து இதில் இருக்கிற பட்டன்ஸ் பார்ப்போம். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிருந்தால் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கனெக்டிங் இதுவாது. இது வேறு வெறுப்பாக இருக்குது, இல்லைங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். பெரிய டிஎஸ்எல்ஆர்லாம் எடுக்கல, என்னோடய ஃபோன் கேமராவில் தான் எடுக்கிறேன், அதனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தான் வந்துடுச்சு. இங்கே ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டன் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலு. இதை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து சாங், ப்ரீவியஸ் சாங் வரும். இந்த சைடு பட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் வரும். பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து பாட்டு கேட்காதப்போ டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் போவோம். அதுக்கடுத்தது வேறு என்ன, ப்ளே பாஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கிளிக் பண்ணால் பாஸ், இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் ப்ளே.
அவ்வளோதான். சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, இந்த இந்த ரேஞ்சுக்கு நல்லா தான் இருக்குது. டமால் டுமில் தான் பேஸு, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் பாட்டு பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜ், சார்ஜிங் டைம் வந்து 2 மணி நேரம் ஆகுது அப்ராக்சிமேட்டாக இந்த கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த பட்ஸு சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 வந்து 1.5 hours 1.5 hours ஆகுது ஃபுல்லாக வருதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் வந்து 3 hours வருது பட்ஸ் மட்டுமே. இந்த கேஸில் நீங்கள் போட்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இது ஒரு 20 hours யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி செக் பண்ண வரையும் அவ்வளோ நேரம் வந்தது, நல்லா தான் இருக்குது. ஓகே, இதோடய ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ 800 ரூபா, இப்போ எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரில. நான் அமேசானில் தான் வாங்கினேன், அமேசான் லிங்க் வந்து கீழே தரேன். ஐயோ நல்லா அவனை பிடிச்சிட்டேன். ஓகே, இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் நான் அப்புறமா காட்டுறேன், அடுத்த வீடியோவில் வரும். இதுக்கப்புறம் நான் வந்து இதே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஹெட்செட்டுக்குன்னு தனித்தனியாக இது மாதிரி ஒரு ஹெட்செட்டு, அடுத்த நெக் பேண்டு, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லாம் வச்சு இது பண்ணலான் இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் வீடியோஸை கண்டினியூ போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.